விடுதலை சிறுத்தை கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை அழைத்திருப்பது குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து தெரிவித்துள்ளார். அதாவது திருமாவளவன் இப்பயாவது கேட்டார், இந்த மதுக்கடைகளை மூடுவது என்ன தயக்கம்னு இப்பயாவது கேட்டார். மூன்றாண்டு காலம் கூட்டணி இல்ல, மூன்றாண்டு காலம் இல்ல, கடந்த கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் அவர்கள் கூட்டணியில் இருக்கின்றார்கள். இந்தியாவிலேயே அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, அது மதுவாக, இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, மதுவால, இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, மதுவால, இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, மதுவால, இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, அதுவும் மதுவால. இவ்வளோ காரணம் மதுவால. மதுவால அரசுக்கு வருமானம் 56,000 கோடி, ஆனால் தனி நபருக்கோ அரசுக்கோ இழப்பு கிட்டத்தட்ட 2,00,000 கோடி. இது மட்டும் கிடையாது, இது சமூகத்தை அழிக்கின்ற ஒரு நோக்கம். நான் சொல்லியிருக்கேன், 3 தலைமுறைகளை அழிச்சிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல். இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்ன, தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மது இல்லாம இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க மதுவை விற்கிறது இல்ல, மதுவை திணிச்சிட்டு இருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் இப்ப இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க நடத்துற மது ஆலைகள் இருந்து தமிழ்நாட்டுக்கு டாஸ்மார்க்கு 40 விழுக்காடு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? திமுக எம்பி டாஸ்மார்க்கு 40% சாராயத்தை சப்ளை பண்றாங்க. இப்போ இதோட என்ன ஒரு மோசடி இருக்கு போகுது? அதனால உங்க பாயிண்ட் வர்றேன். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்காரு. 45 ஆண்டு காலம் மதுவை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு மாநாடு, ஆர்ப்பாட்டம், போராட்டம், நீதி போராட்டம், உச்ச நீதிமன்றம் போய் நாங்க தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடையில மூடணும், எவ்வளவு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் மகளிர் மாநாடு, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு எல்லாம் எதுக்கு இதை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு. இப்பயாவது திருமாவளவன் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு, இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு, இது இது மிக மோசமான ஒரு பிரச்சனை என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அது எனக்கு மகிழ்ச்சி. அதனால நிச்சயமா இந்த மது என்பது கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காம அத்தனை பேரும் சேர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும் அழிக்கணும், வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்றணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.